ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உலகளாவிய கூட்டு மாநாட்டுக்கு இந்தியா தலைமையேற்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் டோக்கியோ சென்றுள்ளார். ஜிபிஏஐ எனப்படும் இந்த கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா பிரான்சிடமிருந்து பெறுகிறது. G20 நாடுகள் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்க உள்ள நிலையில் செயற்கை நுண்ணறிவு துறையில் மனிதவள முன்னேற்றத்திற்கு சர்வதேச அளவில் பங்களிப்பு வழங்கும் ஜிபிஏஐ அமைப்புக்கும் இந்தியா தலைமையேற்க உள்ளது. இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு திட்டத்தின் கீழ் இளைஞர்களை சேர்க்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்ய நாளை மறுதினம் கடைசி நாளாகும். அன்று மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்படும். விமானப்படை வரலாற்றில் முதன்முறையாக பெண்களும் விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாவர். ஆர்வமும் தகுதியும் உடையவர்கள் அக்னிபாத் வாயு .cdac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக திரைத்துறையில் முதுபெரும் வசனகர்த்தாவான ஆரூர்தாஸ் நேற்று காலமானார். 91 வயதான அவர் சென்னையில் உள்ள இல்லத்தில் நேற்று உயிரிழந்தார். இவர் MGR, சிவாஜி கணேசன் ஆகியோரின் பெரும்பாலான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி பாமர மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என்றும் அவர் ஆற்றிய கலைப்பணிகள் என்றென்றும் தமிழ் திரையுலகிலும் படங்களை பார்த்து ரசித்த நெஞ்சங்களிலும் நிலைத்து நிற்கும் என்று முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அவரது இல்லத்திற்கு சென்று மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். 4 ஆண்டு இளநிலை பட்டப்படிப்புக்கான வழிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு இறுதி செய்துள்ளது. நாட்டில் உள்ள 45 மத்திய பல்கலைக்கழகங்களிலும் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் 4 ஆண்டு இளநிலை பட்டப்படிப்பை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது அடுத்த கல்வியாண்டில் அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான வழிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு இறுதி செய்துள்ளது. இது அனைத்து பல்கலைக்கழகங்களுடனும் இந்த வாரத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.